கையெழுத்து போடாதயா. அண்ணே யாருங்க அது? கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மிஸ்டேக்ஸ் வாழ்க்கை என்னன்னு மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து எதுக்குனாலும் அழுவாராம். நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? மறந்தெல்லாம் போல ஞாபகம் இல்ல, அவ்வளவுதான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எல்லாருமே அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே பிலி பிலிப்போட இந்த திறமைய பார்த்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அது மறுபடியும் சரி ஹாஸ்டாலியாச்சும் பிக் பாஸ் சின்ன வயசு டைம் பாஸ் ஒரு புக் படிக்கும் போது ஒரு ஞாபகம். இதை பார்க்கும்போது சின்ன வயசுல என் டைம் பாஸ் ஒரு புக்ல படிச்ச ஒரு லைன் ஞாபகத்துக்கு வருது. இங்க நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். ஆசமாக்கணும் நம்பர் மயிராவது. நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. இஸ் இட் அப்பதான் நியூ ஆப் போடுற வீடியோஸ் நான் நோட்டிபிகேஷன் காட்டணும். வாங்க வீடியோஸ் கூட போகலாம். ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் திவாட்டியானா யாருன்னு. நம்ம திவாட்டியா வந்து டெல்லி டீம்ல இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது ரிக்கி பாண்டிங் ஒரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தெரியாது கிருபா கிருபா சாங்கால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என் போன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தாலே அந்த கிருபா கிருபா சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க உங்க போன்லயே. இந்த பாட்டுலாம் நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. என்ன தெரிகிறது வெளிநாட்டுக்கு? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு டஃப் குடுக்குற மாதிரி இங்க ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. நம்ம டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த கார்ல வந்து இந்த ரெண்டு சைட்லயும் கீரு, ரெண்டு சைட்லயும் கிளச்சு கீரு, ரெண்டு சைட்லயும் பிரேக்கு, ரெண்டு சார் கிளச்சு சார் கீர் சார் ஆக்சலரேஷன் சார்
விட்டா போயிரு சார். யோ 300வது தடவை சொல்றயா பண்ணியா? இப்படியே அந்த கார் அந்த ஹைவேல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அவ்வளோ ஈஸியா போய்கிட்டு இருக்கு, எப்படின்னே புரிய மாட்டேங்குது. எல்லாம் கிருபா கிருபா. நம்ம லாஸ்டா பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? ஷீசரோ பத்தின இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த கார் வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. தேங்க்யூ.